ஓசூர் அருகே அரசு பேருந்தை துரத்த முற்படும் ஒற்றை யானையால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். காட்டு யானைகள் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி வனப்பகுதியில் பல நாட்களாக ஒற்றை யானையானது சுற்றி வருவதுடன் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விவசாயிகளையும் அச்சுறுத்தி வருகின்றது. இருப்பினும் வனத்துறையினர் யானைகளை கிராமத்திற்குள் புகுந்து விடாதவாறு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவ்வப்பொழுது உரிய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது கோடை வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருவதால் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு கிடப்பதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அவ்வப்பொழுது யானைகள் கிராமப்புற பகுதிக்குள் நுழைவது வழக்கமாக உள்ளது. எனவே இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஞ்சட்டி வனப்பகுதியில் குந்துக்கோட்டை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் ஒற்றை யானை கம்பீரமாக சாலையோரமாக கடந்து சென்றது. இதனைத் தொடர்ந்து தகவலறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதுடன் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று அஞ்சட்டி செல்லும் சாலையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தபோது சாலையின் ஓரமாக மறைந்திருந்த ஒற்றை யானை மிகுந்த ஆக்ரோசத்துடன் அரசு பேருந்தை துரத்தி வரும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. அரசு பேருந்து ஓட்டுநரின் சதுர்த்தியால் எவ்வித அசம்பவிதமும் இல்லாமல் பயணிகள் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் இருந்து தப்பி வந்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். இருப்பினும் யானைகள் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த வண்ணமாக உள்ளனர். அண்மை காலமாக உணவை தேடி காட்டு யானைகள் ஊருக்குள் வந்த வண்ணமாக உள்ளன. இவை விவசாய நிலங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து பொருட்களை உண்ணும் பெயரில் சேதப்படுத்தி வருகின்றன. அதேபோன்று கரும்பு காட்டுக்குள் இவை நுழைந்து பயிர்களை துவம்சம் செய்து வருகின்றனர். இதேபோன்று விவசாயிகள் ஊருக்குள் புகுந்துவதும் விவசாய நிலங்களின் புகுந்து வரும் இருந்தால் விவசாயிகளின் கதி என்ன என்பது விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.